செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி விழா எழுச்சியுடன் கொண்டாடப்பட வேண்டும் என்று இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்றாலே பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும். இந்த திருவிழா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டிலும் அதுபோல பிரம்மாண்டமாகவும் எழுச்சியுடனும் கொண்டாடப்பட வேண்டும் என்று இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அடுத்த மாதம் வரவுள்ள விநாயகர் சதுர்த்தி திருவிழாவில் சென்னையில் இந்து முன்னணி சார்பில் 50,001 விநாயகர் சிலைகள் வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ராமகோபாலன் தெரிவித்துள்ளார். சென்னை உதயம் திரையரங்கு அருகே ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் நூற்றுக்கணக்கான குடிசைகள் எரிந்து சேதமடைந்தன. இந்த தீ வைப்பு சம்பவம் ஆளும் கட்சியின் சதியாக இருக்கலாம் என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை கே நகர் ஆர்டியூ அலுவலகம் பின்புறம் அம்பேத்கர் நகர் உள்ளது. இந்த பகுதியில் ஏராளமான குடிசைகள் உள்ளன. இந்நிலையில் நேற்று அந்த பகுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் நூற்றுக்கணக்கான குடிசைகள் எரிந்து சாம்பலானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வீடுகளையும் உடைமைகளையும் இழந்த மக்கள் மெட்ரோ ரயில் பாலத்தின் அடியில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். இந்த தீ விபத்து குறித்து அவர்களிடம் கேட்டபோது ஆளும் அதிமுக கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் ஒருவர் தங்களை இங்கிருந்து காலி செய்யுமாறு சொன்னதாகவும் அதனை தாங்கள் ஏற்க மறுத்ததால் இந்த தீ விபத்து ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். இந்த தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை விருகம்பாக்கம் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்த சாரதி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக தீயணைப்பு படை வீரர்கள் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வை ரத்து செய்துவிட்டு பதிவு மூப்பு அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி வருகிற 13ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த பட்டதாரிகள் ஆசிரியர் சங்கம் முடிவு செய்துள்ளது. ஒருங்கிணைந்த பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க மாநில ஆலோசனை கூட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. அண்மையில் நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் போதிய நேரமின்மையால் பல ஆசிரியர்கள் சரிவர தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் அந்த தகுதி தேர்வினை ரத்து செய்துவிட்டு பதிவு மூப்பு அடிப்படையில் பணி நியமனம் செய்ய கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வருகிற 13ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தவும் முடிவு செய்துள்ளதாகவும் இந்த போராட்டத்திற்கு பிறகும் தங்கள் கோரிக்கைகள் அரசு ஏற்காவிட்டால் மாவட்ட அளவில் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் கூறியுள்ளனர். புவியியல் பட்டதாரி ஆசிரியர் சங்க தலைவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பட்டதாரி தமிழாசிரியர்கள் சங்கம், வரலாற்று பாட ஆசிரியர்கள் சங்கம், பதிவு மூப்பு பட்டதாரி ஆசிரியர் சங்கங்கள் என பல்வேறு ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் டி ஜெயக்குமாரின் தொகுதியில் சரிவர துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்படாததால் டெங்கு மலேரியா காய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினரான டி ஜெயக்குமார் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகராக உள்ளார். இவரது சட்டமன்ற அலுவலகம் இருக்கும் தெருவான லோட்டஸ் ராமசாமி தெருவில் கடந்த ஒரு மாத காலமாக கழிவுநீர் சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டதால் அதிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலைகளில் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அந்த பகுதியில் வாழும் மக்கள் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு ஆட்பட்டுள்ளனர்.
மலேரியா, டெங்கு காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் பரவி வரும் வேளையில் இதுபோன்று ஒரு மாதத்திற்கும் மேலாக துப்புரவு பணிகள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதை பார்த்தால் சபாநாயகர் ஜெயக்குமார் தனது சட்டமன்ற அலுவலகத்திற்கே செல்வதில்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. இந்த ஏரியாவில் வந்து குறைஞ்சது ஒரு 10 வருஷமாக குடி தண்ணியே கிடையாது. இந்த மலேரியாக்காவா சாகிற தண்ணியால் தான் சார் கால்ராலாம் வருது. நிறைய தண்ணி அடித்து 10 வருஷம் ஆகுது சார். கரெக்டாக எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட், மேயருன்றாங்க அவன்றாங்க, எல்லாரையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு சார். எந்த நடவடிக்கை தெரிவிக்க எடுக்கல சார். இதால் தான் சார் இந்த தெருவே அப்படி தான் சார் நாத்தடிச்சிங்க. சபாநாயகர் ஆஃபீஸ் தெருவே. சபாநாயகர் தொகுதி மட்டுமல்ல, சென்னையின் பல பகுதிகளில் கழிவுநீர் முறையாக அகற்றப்படாததால் ஆங்காங்கே அடைப்புகள் ஏற்பட்டு சாலைகளில்தான் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. பொதுமக்கள் வேறு வழியில்லாமல் மூக்கை பிடித்து கொண்டு தங்களது அன்றாட பணிகளை கவனித்து வருகின்றனர். ஆனால் குழந்தைகள், வயதானோர், நோயாளிகள் என்று அனைத்து தரப்பினரும் இதனால் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குற்றால அருவியில் குளிக்க வரிசையில் நிறுத்தி அனுமதிக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் கூட்ட நெரிசலின்றி மகிழ்ச்சியுடன் குளித்து செல்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான குற்றால அருவியில் தற்போது சீசன் களைகட்டியுள்ளது. பிரதான அருவியான குற்றால மெயினருவி, புலியருவி, சுற்றருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் குறைந்த அளவு தண்ணீர் விழுந்து வருவது சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்த்து வருகிறது. இந்நிலையில் சில நாட்களாக தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் அருவிகளில் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைய தொடங்கியுள்ளது. அதிகளவு 4 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். வந்தளவு தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக வருது. ஓரளவு கொஞ்சம் ஸ்லோவாகவும் வருது. கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனி ரூம் கிடையாது. கேர்ள்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவங்க கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. டிராஃபிக் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விடாமல் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருப்போம். கூட்டம் ரொம்ப இதாக இருக்குது. பரவாயில்ல, ஓரளவு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளதால் நீண்ட வரிசையில் நிற்க வைத்து குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகள் கூட்ட நெரிசல் இன்றி மகிழ்ச்சியாக குளித்து செல்கின்றனர். போடி அருகே வீட்டு மனைகளை அபகரிப்பு செய்ய முயலும் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுருளிவேல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சில்லமரத்துப்பட்டி மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். போடி சில்லமரத்துப்பட்டியில் தாமோதரன் என்பவரிடமிருந்து வீட்டு மனைகளை வாங்கியவர்களில் சிலர் இந்த பகுதியில் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுருளிவேல் இங்குள்ள வீடுகளை இடித்தும் வீட்டு மனை இடங்களை முள்வேலி போட்டும் அபகரிக்க முயல்வதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுருளிவேல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இன்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. போடித்தொகையினுடைய முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெயர் சுருளிவேல் அவர்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் பிளாட்டுகளை பிளாட் மனையில சிலம்பரத்துப்பட்டு அப்ரூவல் வாங்கி பிளாட் மனையில பிளாட்டுகளை பூரா ஆக்கிரமிச்சு கல்வேலி போட்டு அது பூரா தரக்கூடிய சொத்து, இதுல யாரும் நுழையக்கூடாதுன்னு பொதுமக்களை விரட்டி அடிச்சு அங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் புல்டோசர் மூலியம் தரமட்டமா இடிப்பேன் அப்படின்னு பெண்களையும் அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கிறவங்களையும் வந்து அடிக்கடி மிரட்டி தொல்லை கொடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு அதிகாலை வந்து ஒரு 10 குண்டர்களோடு வந்து அந்த இடத்தை சுத்தியுமா முள்வேலி போட்டு ஃபென்ஸ் பண்ற தயாரான நிலையில பொதுமக்களும் அந்த குடியிருப்பு பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் அவர்களை விரட்டி அடித்து நாங்கள் காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக காவல்துறை அணி வந்திருக்கோம். இதனிடையே கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் கார் மற்றும் வேன் ஓட்டுநர்கள் மீது போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்வதாக கூறி தாலுகா அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்னைக்கு வந்து எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் வந்து எங்கள் வண்டி வந்து நோ பார்க்கிங் கேஸ் இன்னைக்கு எழுந்திருக்காங்க. 5 வண்டிக்கு இன்னைக்கு கேஸ் எழுந்திருக்காங்க. எந்த ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் எத்தனை நாள் இங்கே நிறுத்திடுவோம். எங்களுக்கு இதை ஏதாச்சும் ஒரு அறிப்பு கொடுத்துருந்தா நாங்கள் நிறுத்திருக்க மாட்டோம். இது முன்னாடி நாங்கள் நிறுத்திருந்தா அந்த எப்போ நிறுத்துற அதே பழக்கத்தில் நாங்கள் வந்து வண்டியை நிறுத்துவோம். எந்த அறிவிப்பும் இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து 5 வண்டி மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. 2001 தமிழக அரசு கொண்டு வந்த நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டத்தை சில திருத்தங்களுடன் உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். பருவமழை குறைந்துள்ளதால் கிராமங்களிலும் நகரங்களிலும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் சூழ்நிலை அதிகமாக உள்ளது என்று சென்னையில் அவர் செய்தியாளரிடம் கூறினார். ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை பெரு நிறுவனங்கள் ஆழ்நுழை குழாய் மூலம் உறிஞ்சி ஆயிரக்கணக்கான லாரிகள் மூலம் கடத்துவதாகவும் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டினார். இதே நிலை தொடருமானால் வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் என்றும் கிருஷ்ணசாமி எச்சரித்தார். எனவே குடிநீர் மற்றும் விவசாயம் அல்லாத பயன்பாட்டிற்கு
நிலத்தடி நீரை பயன்படுத்துவதற்கு அரசு உடனே தடை விதிக்க வேண்டும் என்று கூறினார். இப்பொழுது தமிழ்நாடு எங்கும் வணிக நோக்கத்தோடு குடிநீர் அல்லாத பயன்பாட்டிற்கு நிலத்தடி நீர் பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே இதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே சில குறைபாடுகளோடு அறிமுகப்படுத்தப்பட்ட 2001 சட்டத்தை குறைபாடுகளை நீக்கி அந்த சட்டத்தை மீண்டும் நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசு ஏற்கனவே கொண்டு வந்த நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டத்தை சில திருத்தங்களுடன் உடனே நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் கண்கவர் வண்ண ஆடைகளை மாடலிங் கலைஞர்கள் அணிந்து கொண்டு நடந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் ஏராளமான ஆடை வடிவமைப்பாளர்கள் வடிவமைத்த ஆடைகளை மாடலிங் கலைஞர்கள் அறிமுகப்படுத்தி வருகின்றனர். பாலிவுட் நடிகை டினோ மேரி, அருண்டே சிங் மற்றும் மிங் சிங் ஆகியோர் மவுன்சி பாத்ரா என்பவர் வடிவமைத்த ஆடைகளை அணிந்து நடந்து வந்து பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர். கவர்ச்சிகரமான ஆடைகளை மாடல் அழகிகள் அணிந்து வந்தது பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது. மேலும் வண்ணமயமான சேலைகளிலும் அழகிகள் ஒய்யாரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை பரவசப்படுத்தினார்கள். தொடர்ந்து 4 நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான புதிய ஆடை வடிவமைப்பாளர்களும் கலந்து கொண்டு தங்கள் கலை திறனை வெளிப்படுத்தினார்கள்.